எல்லாருக்கும் வணக்கம். ஆனந்தம் வீட்டிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுவும் மட்டன் பிரியாணின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணின்ற வார்த்தையை கேட்டாலோ பிரியாணியை கண்ணில் பார்த்தால் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுங்க. பிரியாணி சாப்பிட்ற ஃபீலிங்கே ஒரு தனி ஃபீல் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கிலோ மட்டன், ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கல்லுப்பு கொஞ்சம், ஒரு பிடி கொத்தமல்லி, புதினா, ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 to 6 விசில் வர வேக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, எண்ணெய் சூடானதும் இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 6 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 5 பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 6 விசில் வந்தாச்சு, மட்டனும் நல்லா வெந்திருக்கு. 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரையும் நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பா, வாசனை செம்மையாக இருக்கு. இப்போ வேக வச்சுக்கிற மட்டனை தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஸ்மெல்லு, நல்லா இருக்கு. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து 6 டம்ளர் தண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸை சேர்த்துடலாம். நான் இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 150 ml நான் கர்டையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடிட்டோம். அவ்வளோதாங்க, சுவையான பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆனந்தம் வீட்டிற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.